தமிழ் உள்பட பல்வேறு மொழிகளில் திரைப்பட பாடல்களை பாடியவர் பிரபல பாடகர் கிருஷ்ணகுமார் குன்னாத். தமிழில் காதல் தேசம் தொடங்கி கில்லி, ரெட், எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி உள்ளிட்ட பல படங்களில் கே கே பாடிய பாடல்கள் ரசிகர்களை கவர்ந்தன. கடந்த இரு தினங்களாக கே கே கொல்கத்தாவில் தொடர்ந்து இசை நிகழ்ச்சி நடத்தி வந்துள்ளார். இந்த நிலையில்தான் நேற்று மேடையில் பாடிக்கொண்டிருந்த போதே உடல்நலக் குறைவு ஏற்பட்டதால் ஹோட்டல் அறைக்கு திரும்பினார். பின்னர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு உயிரிழந்தார். இயற்கைக்கு மாறான மரணம் என்று போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். கொல்கத்தாவில் இசை நிகழ்ச்சி நடந்த நஸ்ருல் மன்ச் அரங்கத்தில் 2400 பேர் வரை அமர்ந்து நிகழ்ச்சிகளை காணலாம். ஆனால் கே கேவின் இசை நிகழ்ச்சியை காண 7000 பேர் கூடியுள்ளனர். அரங்கத்துக்கு வெளியேயும் ஏராளமான ரசிகர்கள் கூடியிருந்தனர். அந்த ரசிகர்கள் வெளியே நின்று கூச்சல் குழப்பத்தை ஏற்படுத்தினர். அரங்கத்தில் இருந்த 2 கதவுகளையும் உடைத்துள்ளனர். இதனால் அவர்களை கட்டுப்படுத்த தீயணைப்பான் புகையை பயன்படுத்தியுள்ளனர். தீயணைப்பானில் இருந்து வெளியான புகை உடைக்கப்பட்ட கதவுகள் வழியாக அரங்கத்திற்குள் சென்று உள்ளே இருப்பவர்களுக்கு அசௌகரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதிக மக்கள் கூட்டம் இருக்கும் இடங்களில் தீயணைப்பான்களை பயன்படுத்தினால் ஹிஸ்டோடாக்சிக் ஹைபோக்சியா என்று சொல்லப்படும் ஒரு நிலை மனிதர்களுக்கு ஏற்படலாம். அதாவது இரத்தத்தில் ஆக்சிஜன் அளவு குறைந்து இரத்த திசுக்கள் விஷமாக மாற வாய்ப்புள்ளது. அரங்கத்தில் ஏசியும் முறையாக வேலை செய்யாத நிலையில் கே கே மிகுந்த அசௌகரியமாக காணப்பட்டார். நிகழ்ச்சியின் போது ஒரு கட்டத்தில் பாடுவதை நிறுத்திய கே கே முகத்தை துணியால் துடைப்பது போலவும் ஏர் கண்டிஷனை சுட்டிக்காட்டி ரொம்ப ஹாட்டாக இருப்பதாக கூறுவது போன்ற வீடியோ காட்சிகளும் பதிவாகியுள்ளன. உயிரின் உயிரே பாடல் உள்ளிட்ட தமிழில் சூப்பர் ஹிட் பாடல்களை பாடிய கே கே பேசிய கடைசி வார்த்தை இதுதான். மேலும் கே கேவின் முகத்திலும் தலையிலும் காயங்கள் இருப்பதாக கூறப்படுகிறது. கே கேவின் மரணத்திற்கான காரணம் பிரேத பரிசோதனை அறிக்கை வந்த பிறகே தெரியவரும். இந்த நிலையில் கூராய்வு முடிந்ததும் பாடகர் கே கேயின் உடல் கொல்கத்தா ரவீந்திர சதன் சதுக்கத்திற்கு கொண்டு வரப்பட்டது. அங்கு கே கேயின் குடும்பத்தினர் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர். மேற்கு வங்க முதலமைச்சர் மமதா பானர்ஜி மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். மேற்கு வங்க அரசு சார்பில் காவல்துறையினர் துப்பாக்கி குண்டுகள் முழங்க மரியாதை செலுத்தினர். ஹாட்